So usual formula next time we will talk about it. Consider one square. In this one, opposite corners are similar charges, similar and equal charges placed. Like this. If you have a positive charge, you have a positive charge, you equal in magnitude. You negative, you negative. What will be the electric field at this point? Center, center of the square. EC as well as potential at C. இது மெயின் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஓகேவா. இப்போ இது க்யூ க்யூன்னு தான் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கலாம், 3 மைக்ரோ கூலும் 3 மைக்ரோ கூலும் -6 மைக்ரோ கூலும் -6 அப்படி கொடுக்கலாம். அப்போ ரெண்டுமே என்னது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த பக்கம் ரெண்டுமே நெகட்டிவ், இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ். சப்போஸ் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ்னா மாறி போயிடும் ஓகேவா. அப்போ கார்னர்ஸில் வந்து ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் கார்னர்ஸ் வச்சுங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட் கார்னர்ஸில் ரெண்டுமே ஈக்குவல் சிக்னல் சார்ஜஸ். இந்த ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸில் இருக்குங்களா, இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட், சிம்லர் சார்ஜஸ் அண்டு சிம்லர் ரெண்டு என்னது அந்த சிம்லருங்கிறது வந்து என்ன கைண்ட் ஆஃப் நேச்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு குறிக்குது. மேக்னெட் ஈக்குவல் மேக்னெட்டுங்கிறது வந்து அதோட வேல்யூ குறிக்குது ஓகேவா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அட்டு சி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்பாருங்களேன் இந்த பாசிட்டிவ் சார்ஜினால உள்ளது இந்த டேரக்ஷன்லேயும் இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரிஃபிலும் இந்த டேரக்ஷன்லையும் இருக்கும். அதே மேக்னெட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஈக்குவல் மேக்னெட் ஆல்சோ இஸ்ஸும். ஸோ கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஸ்கொயர் அப்படின்னா இந்த டேரக்ஷன் இந்த டேரக்ஷன். அப்போ இது பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா, டேரக்ஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் போது ஆட்டோமேட்டிக் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டேரக்ஷன், ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டேரக்ஷன் போது கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இதனால் உள்ளது வந்து என்னது, டுவோர்ட்ஸ் இந்த இது டுவோர்ட்ஸ் வரும் ஓகேவா. அப்போ இதனாலே வந்து என்னது உங்களுக்கு இங்கே கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் கியூபி ஃபோர் பை எப்சிலான் ஸ்கொயர் வரும். காரணம் என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு இது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்னாலும் உங்களுக்கு வந்து டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஈக்குவல் ஆப்போசிட்ன்றதால இதனாலேயும் ஜீரோ ஆகும். அப்போது நெட்டு வந்து இருந்தது அட்டு சி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்டு சிங்கும் போது ஜீரோ. வாட் அபவுட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்குறோம். பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலர். இப்போ ஈவன் தான் ஒன்று அளவாக இப்போ பார்க்கும்போது இதனி பார்ப்போமே, இதனி இதுக்கு பார்க்கும்போது என்ன பண்ண போகிறோம், கியூ பை 4 பை எப்ஸ் நாட் ஆர் ஸ்கேர் சூப்பர் பொசிஷன் ப்ளஸ் ரிலீஸ் பண்ணோம்னா இதனால் அது ரிலீஸ் ஆர் வரும், கியூ பை 4 பை எப்ஸ் நாட் ஆர். அதேமாரி இங்கே ப்ளஸ் கியூ பை 4 பை எப்ஸ் நாட் ஆர். அது இங்கே மைனஸ், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதால 4 பை எப்ஸ் நாட் ஆர். நம்ம இங்கே எடுக்கிறது என்னென்னா மேக்னெட்டு ரெண்டு பிகாஸ் என்ன நெட்டி ஆல்ரெடி ஸ்கேலர் அப்படிங்கிறதால என்ன சார்ஜோ அப்படி எடுக்க வேண்டியதுதான். இங்கே நெகட்டிவ் சார்ஜ், ஸோ மைனஸ் கியூ பை 4 பை எப்ஸ் நாட் ஆர். இங்கே ஆட் பண்ணாலும் இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ் மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ் மைனஸ் வந்துடும். இதுக்கு இது கேன்சல் ஆகும், இதுக்கு கேன்சல் ஆகும். தென் இசி தட் இஸ் பொட்டன்ஷியல் அட்டு சி ஆல்சோ ஜீரோ ஓகேவா. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு டோட்டல் நெட் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ ஆகுது. இப்போ இது ரெண்டுக்கு இடையில் வந்து மைண்ட் வந்து என்ன இருக்கலாம், 2 கியூ பை 4 பை எப்ஸ் நாட் ஆர் இருக்கும். இது ரெண்டுக்கு இடையில் -2 கியூ போட்டி போட்டு 4 பை எப்ஸ் நாட் ஆர். அப்போ டோட்டலாக நெட்டு பார்க்கும்போது ஜீரோ ஆகிடும். தென் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அஸ் லஸ் விசி அட் சி பொட்டன்ஷியல் நெட் பொட்டன்ஷியல் ஆல்சோ ஜீரோ. அதில் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியர் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க நீட்டில் ஓகேவா. இது வந்து என்னென்னா தப்பாயிருமோங்கிற பயம் இருக்க வேண்டியதில்லை. காரணம்னா நீங்கள் கிளியராக இருப்பீங்க கான்செப்டில் இருக்கும்போது, ஃபியருங்கிறது அங்கே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கோர்ஸஸ் ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும், அட்டன் பண்ணுறதுக்கு கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணலாம். கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.